வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போவது வீட்டு தோட்டத்தில் எவ்வாறு தக்காளி செய்கையை மேற்கொள்வது என்று. தற்பொழுது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொருளாதார பிரச்சினையிலிருந்து எவ்வாறு மீண்டெழுவது என்பதனை சிந்திக்கும் பொழுது விவசாய செய்கையும் வீட்டுத் தோட்டமும் எம் அனைவருக்கும் பேசு பொருளாகவே உள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை கண்டறிவதற்கு எங்கள் ஸ்மார்ட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடப்படும் வீடியோவை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வீடியோவுக்கு செல்லலாம். முதலாவதாக சுத்தமான தக்காளி பழம் ஒன்றை பெற்றுக்கொள்ளல். படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்றோ அதனை நன்கு வெட்டுதல். நோய் தொற்றிலிருந்து விளக்கப்பட்ட அதாவது சுத்தமான தக்காளியை எடுத்தல். பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்றோ அதன் உள்ளே காணப்படும் சக்கைகளை அதாவது பல்பை வேறாக்குதல். வேறாக்கப்பட்ட பல்பை வேறொரு பொருளினுள் இடமாற்றுதல். அதனை நீரினுள் நன்கு கலக்குதல். படத்தில் காட்டப்படுவது போன்றோ நன்கு கரைத்தல். அதன் பின்னர் மீண்டும் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட தட்டினுள் மாற்றுதல். இவ்வாறு செய்வதன் நோக்கம் என்னவென்றால் தக்காளி விதைகளை வினைத்திறனாக பெற்றுக்கொள்வதே. இவ்வாறு வேறாக்கப்பட்ட தக்காளி விதைகளை சிறிது சூரிய ஒளியில் வைத்து காய உலரவிடுதல். நாங்கள் இவ்வாறு உலரவிடப்படும் போது சிறிது கருப்பு நிறமான மண்ணுடன் கலந்து அதனை காய வைத்தல் மிகவும் வினைத்திறனாகும். அவ்வாறு காய்ந்ததன் பின்னர் அதனை அவ்வாறு படத்தில் காட்டப்படுவது போன்று ஒரு சீலத்துண்டில் அந்த களிமண்ணுடன் சேர்ந்த மாதிரி வைத்தல் வேண்டும். அவ்வாறு வைத்ததன் பின்னர் ஒரு ஓடும் நீரின் உதவியை கொண்டு காய வைக்கப்பட்ட களிமண்ணுடன் கலந்த விதைகளை ஈரழிப்பு படுத்த வேண்டும். படத்தில் காட்டப்படுவது போன்று அவ்வாறு ஈரமாக்கப்பட்ட விதைகளை மீண்டும் எடுத்தல். படத்தில் காட்டப்படுவது போன்று மீண்டும் நீரினால் அதனை நனைத்தல். இவ்வாறு செய்யும் இடத்து அதிக அளவான விளைச்சல்களை நோய் தொற்றிலிருந்து விளக்கப்பட்ட விளைச்சல்களை பெற்றுக்கொள்ள முடியும். கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான நாற்றுக்களை எதிர்பார்க்கலாம் நாட்டி 2 கிழமைகளில். பார்க்கலாம் எவ்வாறு செய்வதென்று. இதற்கு நாங்கள் டொப் சோயில் அதாவது எமது வீட்டில் காணப்படும் கருப்பு நிறமான சேதன மண்களை பயன்படுத்த வேண்டும். அத்துடன் தேங்காய் துண்டுகளை பயன்படுத்தப்பட வேண்டும். தேங்காய் மட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டின துண்டுகள் கருப்பு நிறமான மண்கள் இரண்டையும் படத்தில் காட்டப்படுவது போன்றோ தனித்தனியாக எடுத்தல் வேண்டும். முதலில் பின்பு இரண்டையும் ஒன்றுடன் கலந்து கைகளினால் நன்கு பிசுக்குதல் வேண்டும். இதன் மூலம் நாங்கள் தேங்காய் மட்டையில் காணப்படும் பூசணை பொருட்களையும் சேதன மண்கள் காணப்படும் பூசணை பொருட்களையும் நன்கு சீரான மட்டத்தில் பேண முடியும். இதன் காரணமாகவே நாங்கள் இவ்வாறு இரண்டையும் மிக்ஸ் பண்ணுகிறோம். இவ்வாறு மிக்ஸ் பண்ணதன் பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்று ட்ரேயில் அதாவது நேசரி ட்ரேயில் சிறு சிறு துளைகளில் இவ்வாறு படத்தில் காட்டப்படுவது போன்று நிரப்புதல். இவ்வாறு நிரப்பின பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்று சிறிது நீரை ஊற்றுதல். நீரை அதிக அளவாக ஊற்றக்கூடாது. ஈரழிப்பாக பேணப்படுவதற்குத்தான் நாங்கள் இவ்வாறு நீரை இடுகின்றோம். சிறிதளவு நீரை படுத்தினால் போதும். படத்தில் காட்டப்படுவது போன்று அதன் பின்னர் நாங்கள் ஏற்கனவே வேறாக்கப்பட்ட விதைகளை படத்தில் காட்டப்படுவது போன்று ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்தல். ஒரு குழியினுள் 2 விதைகள் வீதம் படத்தில் காட்டப்படுவது போன்று ட்ரேயில் வைத்தல். இவ்வாறு வைத்ததன் பின்னர் மேலே கருப்பு நிறமான மண்ணையும் தேங்காய் மட்டையையும் கலந்தெடுக்கப்பட்ட நான் முன்னர் கூறிய மண் கலவையை
மேலே படத்தில் காட்டப்படுவது போன்றோ தூவுதல் வேண்டும். அதன் பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்று அதனை ஒரு சீலத் துண்டினால் மூடுதல் வேண்டும். இவ்வாறு மூடி நாங்கு துலக்கும் 5 நாட்கள் அல்லது 1 வாரத்தின் பின்னர் இவ்வாறான நிலையை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நடப்பட்டு பெருத்து 21 நாளைக்கும் பின்னர் நாங்கள் அதனை புழுங்கி வேறு ஒரு இடத்தில் நாட்டுதல் வேண்டும். எனவே நீங்கள் காணலாம், நாங்கள் தற்பொழுது செய்த தக்காளி விதையிலிருந்து பெறப்பட்ட தக்காளி நாற்றுக்களை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி.